தாயி, உன் சலங்கை சத்தம் கேட்கவில்லையே. அம்மா, தேவி, தாயே, நீ சிலையாகி விட்டாயே, இது என்னம்மா விபரீதம்? வாணி, கல்வி தெய்வமே, அவசரப்பட்டு நான் செய்த தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை விதிக்கிறாயா? வேண்டாம் தாயே, வேண்டாம். என் மீது கருணை புரிந்து என்னோடு வா தாயே, வா. தாயே, அம்மா, நீ என் கோரிக்கையை தீர்க்காவிட்டால் உன் பாதங்களிலேயே நான் அக்னி பிரவேசம் செய்து கொள்வேன். ஆவேசப்படாது சங்கரா, இது தெய்வ நிர்ணயம். உன் உயர்ந்த லட்சியமும் சுயநலமற்ற புனித வாழ்க்கையும் மக்களுக்காக பாடுபடும் தன்மையும் என்னை கவர்ந்து விட்டன. அனைத்து மக்களுக்கும் அருள் புரிவதற்காக என்னுடைய ராமசம் சென்று பினாகனி நதிக்கரையில் தோன்றியுள்ள காமாட்சி தேவிக்குள் ஐக்கியமாகிவிடும். தன்யனானேன் தாயே, தன்யனானே. இந்த சிங்கமலை பள்ளத்தாக்கிலே துங்கா நதிக்கரையினிலே எனக்கு ஆலயம் ஒன்றை ஏற்படுத்தி ஸ்ரீசக்கம் ஸ்தாபனம் செய்து நாள்தோறும் வழிபாடு நடப்பதற்கு அவன் செய். உன் ஆணையை சிறை மேற்கொள்கிறேன் தாயே.